முதலில் சக்சஸ் டிவியில் லட்சோப லட்ச நேயர்களுக்கும் சக்சஸ் டிவி நிறுவனத்தாருக்கும் எனது வணக்கம். என் சந்திரபாபு என்ற பெயருடைய நான் கடந்த 19/5/2018 அன்று ஜெர்மன் அமைதி பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றவன் என்ற மகிழ்ச்சியோடு, அதே நேரத்தில் அடக்கத்தோடு உங்கள் முன் பேசும் வாய்ப்பு பெற்றமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். எனது டாக்டர் பட்டம் பெற்ற இந்த நிகழ்ச்சியை சக்சஸ் டிவியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று என்னை அணுகி எனக்கு மேலும் பல சமூக சேவைகளை செய்ய ஊக்கமளித்த சக்சஸ் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கிறேன். அதாவது, இது ஒரு பெருமை கிடைத்திருக்கக்கூடிய, எனக்கு எனது சமூக சேவையிலே பெருமை கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதினாலும், நிச்சயமாக இந்த பெருமையை நான் எனக்கு முன்னால் எவ்வளவோ சமூக சேவகர்கள் இது போன்ற சமூக சேவையை செய்து இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த எனது டாக்டர் பட்டத்தினை சமர்ப்பிக்கிறேன். இப்போது நான் என்னை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நான் 1976 சென்னை வடபழனி பகுதியில் வந்து பணிபுரிந்தேன். 76 முதல் 85 வரை நான் பணிபுரிந்த எனது அனுபவத்தை வைத்து 85 டிசம்பரிலேயே எனது தொழிலை நான் தொடங்கினேன். எனது தொழில் என்னவென்றால், முதலில் நான் 10 நான் கற்றது அரிசி வியாபாரம்தான். இந்த அரிசி வியாபாரம் நான் செய்ய தொடங்கி அதன் மூலமாக எனக்கு கிடைத்த உண்மையான, நேர்மையான, உயர் மனம் கொண்ட, உயர் கொள்கைகளை கொண்ட அன்பு நண்பர்கள் வாயிலாக என்னை நான் செதுக்கிக் கொண்டேன். அந்த துறையிலே எனக்கு வந்து கிடைத்த ஒரு வரவேற்பும் வெற்றியும் மேலும் என்னை ஒரு பொருளாதார உயர்வுக்கு கொண்டு வந்து நான் ஒரு கட்டிடங்களை கட்டி விற்பனை செய்யும் அளவிற்கு எனது வாழ்வில் நான் உயர்ந்திருந்தாலும், ஓமுருகா தொழில் நிறுவனம் என்ற பெயரில் ஓமுருகா ஹவுசிங் அண்ட் லேண்ட் டெவலப்பர்ஸ் என்ற பெயரை என்னுடைய நிறுவனத்திற்கு வைத்து அதன் மூலமாக எனக்கு கிடைக்கும் வருமானத்தில் நான், அதாவது பணிபுரிந்த காலத்திலேயே எனக்கு சமூக சேவையில் முழு ஈடுபாடு கொண்டிருந்தவன். இதை, அதாவது என்னை சக்சஸ் டிவியின் நிருபர் என்னை கேட்டார்கள், உங்களுக்கு எப்படி வந்துட்டு இந்த எண்ணம், அதாவது சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அப்படி என்று கேட்டார்கள்.
அதற்கு மூல காரணம் என்ன என்று ஆராய்ந்தால் அதற்கு விடை இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கிறது, நான் 10 ஆண்டுகளாக பணி செய்து 75 முதல் 85 வரை பணி செய்து அந்த 10 ஆண்டுகளிலே நான் சேமித்த பணம் 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாயை எனது நெருங்கிய உறவினர், எனது இரத்த சம்பந்தப்பட்ட சகோதரி அவர்களின் திருமணத்திற்காக முழு பணத்தையும் உதவிவிட்டேன். அப்போது கூட அந்த சகோதரி என்னிடம் கேட்டார்கள், நீ கடந்த 10 ஆண்டுகளாக உழைத்த பணத்தை எனக்கு செய்துவிட்டாயே, நாளை உன் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். இப்போது நான் அதை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவில்லை, எனக்கு அந்த எண்ணமும் நினைவும் மறந்துவிட்டது. நிருபர் கேட்டதால் அந்த நினைவு எனக்கு இப்போது வந்து நான் அதை சொல்கிறேன். 86ஆம் ஆண்டு அவர்களுக்கு திருமணம். அந்த காலகட்டத்திலே முழு தொகையும் கொடுத்து விட்டேன். எனக்கு தொழில் செய்ய பணமில்லை. அதை அந்த சகோதரியனிடம் கேட்டார்கள், நீ இவ்வளவு பணத்தையும் முழு தொகையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாயே, நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார்கள். அன்று உண்மையிலேயே நான் செய்த பிறகுதான் அதை ஆம் அல்லவா இருந்தாலும் பரவாயில்ல என்ற ஒரு தைரியத்தில், எனக்கு என்னன்னே தெரியலை, பதில் சொல்ல தெரியலை. அது அன்னைக்கு அந்த வயதும் இருந்தது, மன தைரியமும் இருந்தது, அதை பற்றி நான் ஒரு பெரிய பொருட்டாக கருதவில்லை. அந்த தொகையை நான் செய்ததும் ஒரு பெரிய பொருட்டாக நான் கருதவில்லை. அதற்கு பிறகு சிந்தித்த போது தான் எனக்கு வந்து ஆம் நாம் தொழில் செய்ய வேண்டும். அந்த தொழிலுக்கு தேவையான பொருளாதாரம் எதுவுமே இல்லை, பூஜ்யம் என்ற ஒரு நிலையில் இருந்த போது எனது அருமை தாயார் அவர்கள் ₹350 என்னிடத்திலே கொடுத்து இதை வைத்து நீ தொழில் செய் என்று கொடுத்தார்கள். அந்த 350 தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் உண்மை. ஆக அந்த 350 ரூபாயை நான் வைத்து கொண்டு தொழில் செய்ய எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன், அந்த நேரத்திலே யாராவது நமக்கு உதவுவார்களா என்ற எதிர்பார்ப்பு என்னிடத்திலே நிறைய இருந்தது. அப்போதுதான் எனக்கு தோன்றியது, ஒரு காலத்திலே ஒரு பாடலை நான் 10-11 வயது இருக்கும்போது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வரும், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்து எனக்கு ஒரு காலத்தில். அது எல்லோரும் நல்லவரே என்ற திரைப்படம் நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட நான் வந்து 70 to 75 அந்த படம் வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். அந்த பாடல் வரிகள் எனக்கு வந்து எப்பவுமே என்னை வந்து மனசை உறுத்திக்கிட்டு இருந்தது. அதன் மூலமாக நான் வந்து என்னை அறியாமல் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். சில சின்ன சின்ன உதவிகள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, ஏன் நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து ஏழை குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2000ஆம் ஆண்டு நான் நிறுவிய கல்வி அறக்கட்டளையின் பெயர் எனது தாய் தந்தையரான அன்னை சந்திரா நாகையா கல்வி அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நிறுவி ஆசிய ஜோதி நேரு வித்யாலயா என்ற பள்ளியை நடத்தி வருகிறேன். ஏசியன் கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அறக்கட்டளையை நிறுவினேன். அந்த அறக்கட்டளைக்கு எனது வருமானத்திலே ஒரு 25-35% பணத்தை அந்த அறக்கட்டளைக்காக ஒதுக்கி அதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான குழந்தைகளுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக கல்வி உதவி செய்து வந்தேன். அது மட்டுமன்றி வெளியிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் உதவி செய்து வந்தேன். அந்த உதவி ஏதும் என்னை வருத்தி கொண்டு நான் கஷ்டப்பட்டு நான் செய்யவில்லை. எனக்கு கிடைத்த வருமானத்திலே ஒரு பகுதியைத்தான் நான் செய்ததனால் நான் இதை பெருமைப்படுத்தி கொள்ள ஒரு விஷயமும் இல்லை. ஏனென்றால் ஒரு சில சமூக சேவர்கள்லாம் தான் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் தான் அவர்களுக்கு மாத வருமானம் என்றால் அவர்கள் வெளியில் கடன் வாங்கி கூட 15,000 செய்தவர்கள் உண்டு. அவர்களை போன்ற மனிதர்களை பார்க்கும்போது நான் வந்து நிச்சயமாக வந்து அவர்களின் பாத மலர்களுக்குத்தான் நான் சமம் என்று கருதுகிறேன். ஆகவே
இதை வந்து உண்மையாக பேசுகிறேனா அல்லது டிவிக்காக ஏதோ ஒன்று பேசணுமேனு பேசுகிறேனா அப்படின்னா அது உங்களுடைய வியூகத்துக்கே விட்டுடுறேன். அப்படி தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் அந்த 2000 நான் வந்து 11 ஆண்டுகள் பள்ளிக்கூடம் நடத்தினேன். அந்த காலகட்டங்களிலே நான் செய்த சமூகங்கள், நலிந்த குடும்பங்களுக்கு செய்த உதவிகள், நான் இன்னும் சொல்லப்போனால் விளம்பரப்படுத்திக் கொள்வதில் விருப்பம் இல்லாதவன், அதிலே கூட எனக்கு சுயநலம் இருக்கிறது. ஏன் விளம்பரப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், விளம்பரப்படுத்திக் கொண்டால் என்னால் இன்று 10 பேருக்கு தான் செய்ய முடிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்னை நான் விளம்பரப்படுத்திக் கொண்டால் 100 பேருக்கு செய்ய வேண்டிய நிலைமை வரலாம், 1000 பேருக்கு செய்ய வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால்தான் நான் விளம்பரம் என்று ஒன்று செய்து கொள்ளாமலே இருந்தேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அமெரிக்காவிலே உள்ள ஒரு பல்கலைக்கழகம் வந்துட்டு எனக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று என்னை அணுகினார்கள். ஆனால் நான் அன்றைய காலகட்டத்திலே அதை நான் என் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அதை மறுத்துவிட்டேன். அதற்கு பிறகு சமீபத்தில் கூட என்னுடைய சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறேன், செய்து கொண்டும் இருக்கேன், செய்தும் வருவேன். என்னுடைய உயிர் உள்ளவரை, எனக்கு இயற்கை உதவும் வரை, என்னிடம் பொருளாதாரம் என்பது என் தேவைக்கு இருக்கும் வரை நிச்சயமாக என்னுடைய சேவை இருக்கும். இப்போது இந்த கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக நான் என்னவோ முழுதும் சேவைகள் செய்துவிட்டதாக கருதி சிங்கப்பூர் தமிழ்நாடு கூட்டமைப்பு கழகம், சிங்கப்பூரின் தந்தை, சிங்கப்பூரின் பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்கள், உலக புகழ்பெற்ற மனிதர் அவர், அவரின் பிறந்த நாள் நினைவாக எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்கினார்கள். ஆனால் அது அவர்களின் விருப்பத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன். அது முடிந்த உடனே நீண்ட நாட்கள் இடைவெளி இல்லாமல் ஜெர்மன் பல்கலைக்கழக அமைதி பல்கலைக்கழகம் எனக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று கோரியது. நான் தயக்கம் இருந்தாலும் எனக்கு ஒரு கை கொடுக்கும் விதமான ஒரு நிலையாக அதை கருதி அதை நான் என் கையேந்தி பெற்றுக்கொண்டேன். ஆனால் கையேந்தி பெற்றுக்கொண்டதனால் நான் டாக்டர் பட்டம் பெற்றுவிட்டேன் என்ற கர்வம் என்றைக்கும் என் மனதில் என்றென்றும் எழாமல் பார்த்துக்கொள்ள முயற்சி செய்து வருகிறேன், முயற்சிப்பேன், வெற்றியும் அடைவேன். இந்த பேட்டி கூட உங்களை எல்லாம், நேயர்களாகிய உங்களை எல்லாம் நான் காண வேண்டும், என்னை நீங்கள் காண வேண்டும் என்ற நிகழ்வாக கூட இருக்கக்கூடும் என்று நினைக்கிறேன். மேலும் மேலும் நான் இது போன்ற சமூக சேவைகளை செய்ய என் ஆயுளை அர்ப்பணிப்பேன் என்று கூறி உங்களுக்கெல்லாம் நன்றி கூறி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.